நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய இறுதி நிலை அமைப்பாக, அதாவது தொடர் வீடியோக்களில் அட்டமாதிபதி என்பவர் எப்படிப்பட்ட தன்மைகளை செய்வார் என்பதன் இறுதி நிலை வீடியோவாக, நம்முடைய மீன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியாகிய சுக்கிரன் என்ன பலன்களை தருவார். பொதுவாகவே மனிதனுக்கு தேவையான நல்லவைகளை, சொகுசுக்களை, வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு தான், குரு சுக்கிரன் என்கின்ற ஒரு மாபெரும் சுவர்கள். எங்கிருந்தாலும் பாபத்துவமின்றி இருக்கக்கூடிய நிலைமைகளில் நன்மைகளையே செய்வார்கள் குருவும் சுக்கிரனும் என்பதன் அடிப்படையில், சனி செவ்வாயைப் போல பாபத்தன்மைகள் அற்றவர்கள் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில், நல்லவைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவர்கள் என்கின்ற நிலையில மிகப்பெரிய சாதகமற்றவைகள் எதையும் செய்து விடுவதில்லை. ஆயினும் அவர்கள் எட்டாம் ஆதிபத்தியம் என்கின்ற கெடுபலன்களை தரக்கூடிய நிலையில இருக்கிறதுனால, சில நேரங்களில் நான் சொல்லுவேன், சனி அடிக்கும் போது ஒரு கிலோ இரும்பு குண்டால் அடிப்பார், அடி அப்படியே இரத்த காயமாக விழும். சுக்கிரனும் குருவும் அதே ஒரு கிலோ பூப்பந்தால் அடிப்பார்கள், ஊமை காயமாக இருக்கும். ஆக இயற்கை சுவர், இயற்கை பாவர் என்கின்ற தன்மைகளின் அடிப்படையில் தான் நீங்க பாவத்தன்மைகளையும் அந்த ஆதிபத்திய காரகத்துவ நன்மை தீமைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீன லக்னத்திற்கு சுக்கிரன், லக்னத்தில் சுக்கிரன் உச்சம், மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி, பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் நட்பு என்கின்ற நிலைமைகளில், இங்கே இந்த இடத்தை பார்த்தீர்களேயானால், ஒரு நிலையில் சுக்கிரன் உச்சமாக இருப்பது தன்னுடைய எட்டாம் வீட்டிற்கு மறைந்து, சுக்கிரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் இல்லைனுமே, இங்கே அவருடைய ஆறாம் வீட்டிற்கு பாவத் பாவக அமைப்பின்படி லக்னத்தில் இங்கே உச்சமாக இருக்கிறார். அப்படின்னா லக்னத்தில் ஒரு சுபகிரகம் உச்சமாக இருக்கிறது நல்லது, லக்னம் சுபத்துவம் அடைகிறது. இது சுக்கிரனுடைய நல்ல நிலையை குறிக்கிறது. இவர் இங்கே எட்டாம் அதிபதி தான், எட்டாம் ஆதிபத்தியத்தை தான் தருவார். என்ன எட்டாம் ஆதிபத்தியன்றது, கொஞ்சம் கிரிமினல் மறைமுகமான தன்மைகள் இவைகள் தான் இருக்கும். ஆனால் சனி எட்டாம் அதிபதியாக இருப்பதற்கும் சுக்கிரன் எட்டாம் அதிபதியாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா. ஒரு நேர்மையுள்ள திருடனாக இந்த சுக்கிரன் செயல்படுவார். எல்லா விதிகளுக்கும் எல்லா விதி வழக்கங்களும் இருக்கின்றன. அட்டமாதிபதி எதிர்த்தன்மையுள்ள கிரகம், மீனத்தில் கெடுபலன்களையே செய்யக்கூடிய கிரகம், குருவின் லக்னங்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த கிரகம் சில நிலைகளில் அபரிமிதமான யோகத்தை, செல்வத்தை, போகத்தை, சுகுசு வாழ்க்கையை அள்ளி கொடுத்து விடும். ஒரே பாயிண்ட் தான், இங்கே ஒரு சின்ன விளக்கம் தான் போட்டிருக்கேன். ஐந்தாம் லக்னத்தில் சுக்கிரன், லக்னத்தில் சுக்கிரன் இருந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்ற குருவால் பார்க்கப்படுகிறார். சுக்கிரனை சமசத்தமமாக குரு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ரெண்டு எதிர்த்தன்மையுள்ள சுபர்கள், ரெண்டு எதிர்த்தன்மையுள்ள சுபர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும்போது, இருவரும் தத்தம் தனித்தனி இயல்புகளை, தனி இயல்புகளை செக்யூரா, அதாவது அவர்களுக்கென்று உள்ள தனித்தன்மைகளை இழப்பார்கள். அதே நேரத்தில் குரு ஐந்து ஒன்பதாம் பார்வைகளால் சுக்கிரனை பார்க்கலாம், அவருடைய சுபத்தன்மை அப்படியே இருக்கும், சிறிது நேர்மையான கலப்பாக வருவதனால. ஒரு ஜாலியான வாலிபன் யுவதி மெச்சூரிட்டி ஆவதை போன்ற அமைப்பு குருவின் ஐந்து ஒன்பதாம் இட பார்வை. உச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வை மிகப்பெரிய அளவில் அவரை சுபத்துவப்படுத்துவது பௌர்ணமி சந்திரனின் சந்திர அதியோகம் அல்லது பௌர்ணமியை நெருங்கி இருக்கக்கூடிய சந்திரனின் பார்வை. இதுக்கு தான்